ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. வாழ்க்கையை நினைக்கும் போது தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடலாமா, நமக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான நீங்கள் நிலைமையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்புள்ளே போகிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளான ஆள். அது ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கஷ்டத்துக்குண்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்குது. மற்றவங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா இல்லை, உங்களுக்கு மட்டுமே இருக்குது. அப்போது நீங்கள் இதிலிருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மைண்டு எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க, இந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. ஏதாவது வந்துட்டு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னை தெரிஞ்ச ஒருத்தர் 45 லட்சம் ரூபா கடனில் வந்துட்டு இருந்தார், தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஐடியாவில் இருந்தார். அவர் என்ன அப்படின்னா, சில வாய்ப்புகளை பயன்படுத்தி அவரோட லைஃப்பை என்னை வந்துட்டு மாற்றிக்கிட்டதோட விளைவு இன்றைக்கி அவரும் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பீப்புளும்